டிஃபென்ஸ் அகாடமி நம்ம ஆர்மிக்கான ஜென்ரல் நாலேஜ் டே சீரிஸ் வந்து 10 கொஸ்டின்ஸாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து டே 9 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கசிரங்கா நேஷனல் பார்க் இஸ் சிச்சுவேட்டட் இன், கசிரங்கா நேஷனல் பூங்கா வந்து தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கன்னா அசாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. கசிரங்கா நேஷனல் பார்க் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அசாமில் இருக்கு. செகண்ட், விச் கண்ட்ரி இஸ் நோன் அஸ் லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ், எந்த கண்ட்ரியை வந்து 1000 ஏரிகள் கொண்ட நிலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு வைடில் வந்து ஃபின்லாண்டு தான் லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபின்லாண்ட் வந்து அதிகப்படியான ஏரிகள் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் தேர்டு, ரெட் பிளானட் இஸ் அனதர் நேம் ஃபார், ரெட் பிளானட் வேறு எதுக்கு வந்து எந்த கிரகத்தை வந்து ரெட் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். எதுக்குன்னா மார்ஸ். ஏன் ரெட் பிளானட்டாக ரெட் கலரில் அது தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா அயன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து ரெட் பிளானட்டாக நம்ம கண்டுக்கு தெரியுது. ஃபோர்த் க்வெஸ்சன், மேன்செஸ்டர் ஆஃப் தி சவுத் இந்தியா இஸ் த நிக் நேம் கிவன் டு, மேன்செஸ்டர் ஆஃப் தி சவுத் இந்தியா அப்படின்ற நிக் நேமை வந்து எந்த கண்ட்ரிக்கு எந்த பிளேஸுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேன்செஸ்டர்னா ஒன்றும் இல்லை, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸு மேன்செஸ்டர். எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா காட்டன் இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக ஃபேமஸாக இருக்கக்கூடிய இடம் தான் மேன்செஸ்டர். ஸோ சவுத் இந்தியாவில் காட்டன் இண்டஸ்ட்ரி, அதாவது கிட்டத்தட்ட டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினே சொல்லலாம், அதிகமாக இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் தான் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே வந்து மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது, அது எது அப்படின்னு பார்த்தோம்னா மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னாங்கன்னா அகமதாபாத். அகமதாபாத் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேவா, அலகாபாத் இல்லை அகமதாபாத். ஸோ மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியானாங்கன்னா கோயம்புத்தூர், வெறும் மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னாங்கன்னா அகமதாபாத். ஓகேவா. ஃபிஃப்த்து, விச் ஸ்போர்ட் இஸ் நரேன் கார்த்திகேயன் அசோசியேட்டட் வித், நரேன் கார்த்திகேயன் எந்த ஸ்போர்ட்ஸோட தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. எதுனா கார் ரேசிங். ஸோ விச் ஸ்போர்ட் இஸ் நரேன் கார்த்திகேயன் அசோசியேட்டட் வித் அப்படின்னாங்கன்னா கார் ரேசிங். நெக்ஸ்ட், கேபிட்டல் ஆஃப் ஜார்க்கண்ட் ஸ்டேட் இஸ், ஜார்க்கண்ட் ஸ்டேட்டோட கேபிட்டல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருமே தெரியும், டோனி பிறந்த ஊர் ராஞ்சி. செவன்த்து, விச் சிட்டி இஸ் நோன் அஸ் சிட்டி ஆஃப் லேக்ஸ் இன் இந்தியா, சிட்டி ஆஃப் லேக்ஸ் இன் இந்தியா. இது முன்னாடி பார்த்தோம் சிட்டி ஆஃப் லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் வந்து ஃபின்லாண்டு மொத்தம். இது வந்து இந்தியாவில் லேக்கோட சிட்டி, அதாவது ஏரிகளின் சிட்டி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உதய்பூர். உதய்பூர் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில். ஸோ விச் இஸ் நோன் அஸ் சிட்டி ஆஃப் லேக்ஸ் இன் இந்தியா அப்படின்னாங்கன்னா உதய்பூர், லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் ஃபின்லாண்ட். நேம் தி பிக்கஸ்ட் ரிவர் ஐலாண்ட் இன் தி பிரம்மபுத்ரா, பிரம்மபுத்ராவில் இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ரிவர் ஐலாண்ட், ஒரு தீவை வந்து ஆற்றுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஆறு எந்த ஆறு அப்படின்னு பார்த்தா பிரம்மபுத்ரா ஆறு. அந்த இடம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மொஜுலி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பிக்கஸ்ட் ரிவர் ஐலாண்ட் வந்து வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ரிவர் ஐலாண்ட், உலகத்திலே இது மட்டும்தான் ஆற்றுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தீவாக இருக்குது. ஸோ நேம் தி பிக்கஸ்ட் ரிவர் ஐலாண்ட் இது பிரம்மபுத்ரா அப்படின்னாங்கன்னா மொஜுலி ஐலாண்டு. நெக்ஸ்ட், கிரேட் பேரியர் ரீஃப், அதாவது பவளப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, இது மிகப்பெரிய பவளப்பாறை. இது கிரேட் பேரியர் ரீஃப் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு, எல்லா கடலையும் இருக்கும் ஆனால் எல்லா கடலையும் இருக்கிறது வந்து பேரியர் ரீஃப்னு சொல்லுவாங்க. கிரேட் பேரியர் ரீஃப்னா ஒரு அதிகப்படியாக இருக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கன்னா ஆஸ்திரேலியாவில், ஆஸ்திரேலியா கடற்கரையில் தான் இந்த பவளப்பாறைகள் வந்து அதிகப்படியாக இருக்குது. ஸோ கிரேட் பேரியர் ரீஃப் இஸ் சிச்சுவேட்டட் நியர் ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட், த மெயின் ரிவர் இன் சிக்கிம், சிக்கிமில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரிவர் எது அப்படின்னு பார்த்தோம்னா டீஸ்டா. டீஸ்டான் அப்படின்ற ஒரு ரிவர் தான் சிக்கிமில் இருக்கக்கூடிய மெயின் ரிவர். ஸோ ஒரு முறை ஃபுல்லாக ரீகால் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கசிரங்கா நேஷனல் பார்க் இஸ் சிச்சுவேட்டட் இன் அசாம், கசிரங்கா தேசிய பூங்கா வந்து எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது. அப்புறம் லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ்ன்னு எதை சொல்கிறாங்க, எந்த கண்ட்ரி சொல்கிறாங்கன்னா ஃபின்லாண்ட். அப்புறம் ரெட் பிளானட் அது வந்து எதோட பேர் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ஸ். அப்புறம் மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா எதோட நிக்னேம் பார்த்தா கோயம்புத்தூர், மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு பார்த்தா அகமதாபாத். அப்புறம் விச் ஸ்போர்ட் இஸ் நரேன் கார்த்திகேயன் அசோசியேட்டட் வித் அப்படின்னாங்கன்னா கார் ரேசிங். அப்புறம் ஜார்க்கண்டோட கேபிட்டல் எது ராஞ்சி. அப்புறம் சிட்டி ஆஃப் லேக்ஸ் உதய்பூர். பிக்கஸ்ட் ரிவர் ஐலாண்ட் இன் பிரம்மபுத்ரா இல்லைன்னா பிக்கஸ்ட் ரிவர் ஐலாண்ட் இன் தி வேர்ல்டு எல்லாமே மொஜிலி ஐலாண்ட் மட்டும்தான். அப்புறம் கிரேட் பேரியர் ரீஃப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அப்புறம் த மெயின் ரிவர் இன் சிக்கிம் வந்து டீஸ்டா. ஸோ ஒரு கண்டி இதோட டே 9 வரைக்கும் வந்துட்டோம். இது இந்த டே சீரிஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே போவோம், தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.